ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி இந்த சீரியீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல புதுசாக தமிழ் டபிங்கில் சோனி லிவ்வெல ரீசெண்டாக ரிலீஸான ஒரு சீரியஸ் இந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஃபோர் எபிசோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு விதமான ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நாலு சாப்டர்ஸாக வந்துட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த நாலு சாப்டர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணக்காரர் பணத்தால் எல்லாத்தையுமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்துட்டுருக்காரு ஸோ இவருக்கு அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்துட்டு டெய்லி எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க தேர்ட் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கவர் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கினாரா இல்லையா அதுக்கப்புறம் அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பேசுகிறது தான் வந்துட்டு தேர்ட் ஸ்டோரி இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய நாலாவது ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா மகன் பார்த்துங்க அப்படின்னா ஒரு புளியால் வந்துட்டு பாதிக்கப்படுறான் கொல்லப்படுறான் ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு அந்த புளியை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இந்த நாலு ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு நாலு ஸ்டோரி தான் இந்த நாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த இடத்துல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது ஒவ்வொரு எபிசோட்ஸுமே வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சீரியஸ் இந்த சீரியஸை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது பிகாஸ் இந்த சீரிஸ் சீரீஸில் வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் வந்துட்டு இருந்துட்டுருக்கு ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளேக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அவார்டை வந்துட்டு வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்துட்டுருக்கு சினிமோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நமக்குள்ளே உருவாக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் சோனி லீவ்ல வந்துட்டு அவைலபிளாக இருந்துட்டுருக்கு ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பட் பேமிலியோட பாக்குறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ